ஹலோ ஃபேன்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைத்து நம்மளுடைய உங்களுடைய உடலை வந்து ஒரே சீராக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய உடலை குறைக்கிறதுக்கு காலை உணவாக, அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி தேவையற்ற கொழுப்புகள் அதிகமாக இருந்தால் மட்டுமே இதை உபயோகப்படுத்துங்க. இந்த கொள்ளு சூப் நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு அதாவது காணப்பயிர் வந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி ரெட் கலர் ரெட்டிஷாக இருக்கும், இந்த காணப்பயிரை வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதற்கப்புறமா ஒரு 2 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணீர், 100 கிராம் கொள்ளு எடுத்துக்கோங்க, அப்புறம் 2 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதை நாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, தினம் சரி காலையில், அதாவது நீங்கள் இரவு நேரத்தில் இந்த கொள்ளு வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க. அதாவது ஓவர் நைட்டில் வந்து இந்த கொள்ளை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஊறிடும், கொஞ்சம் மெதுவாகிடும், ஊறி கொஞ்சம் பெருசாகிடும். நீங்கள் காலையில் எழுந்த பிறகு ஒரு 2 டம்ளர் தண்ணீரை விட்டு இந்த கொள்ளை வந்து வேக வச்சுடுங்க. ஸோ வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் வந்து வத்திடும், இந்த பயிர் வந்து நன்கு வெந்துடும். ஸோ அப்படி வேகாமல் இருந்தால் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணீரை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஊற்றி வேக வச்சுடுங்க. வேக வைத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை எடுத்து அந்த தண்ணீரை தனியாக பிரிச்சுடுங்க, பயிரை தனியாக எடுத்துடுங்க. தண்ணீரை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பியூர் மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து பவுடர் பண்ணி நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடைகளில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதற்கப்புறமா மிளகுத்தூள், இதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முடிந்த வரைக்கும் கல் உப்பு போடுங்க, இல்லை உப்பை நீங்கள் போடலைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த சூப்பில் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து தூள் உப்பு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கல் உப்பு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ நீங்கள் வந்து கல் உப்பு வந்து உபயோகப்படுத்துங்க. இந்த 3 பொருளையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி காலை உணவுக்கு முன்னால் அதிகாலையில் எழுந்ததும் பல்லு டூத் ப்ரெஷ் பண்ணதும் நீங்கள் வந்து இதை வந்து குடிச்சிடலாம். மலம் கழித்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் குடிச்சிடுங்க. தினசரி 1 டம்ளர் வந்து குடிச்சிடுங்க. அதற்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு 8 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பதற்கு பதில் நீங்கள் அவிச்சு வச்ச பயிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பயிரவேவும் நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த பயிரை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்குதுங்க, என்னால் தாங்க முடியாது, நான் வேலைக்கு போவேன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஒரு 2 இட்லியா இல்லைன்னா லைட்டாக அந்த மாதிரி ஏதாவது உணவு வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் சிறப்பான பலன் கிடைக்கும். நன்றி.